Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 க்கு எப்படி படிக்க ஆரம்பிப்பது. இந்த தலைப்பு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ கொடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. எப்படி படிக்க ஆரம்பிப்பது? Group 4 வந்து படிக்கணும் அப்படினா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? क्वेश्चंस வந்து எப்படி கேட்பாங்க? என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கமான வீடியோ தான் இது. சரிங்களா? என்னோட சேனல்ல மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, Group 4 க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? Group 4 ஜாப் போகணும், VAO போகணும், VAO போகணும், நில அளவியாளர் போகணும், இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே இந்த Group 4 ல தான் இருக்கு. சரி, என்ன படிச்சிருக்கணும் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ 10th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாவே போதும், நம்ம Group 4 வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஏஜ் வந்து என்ன இருக்கணும் அப்படினா ஏஜ் வந்து 18 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து Group 4 க்கு என்ன வந்து கேட்பாங்க? எந்த புத்தகத்துல இருந்து நம்ம படிக்கணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா TNPSC நாவே நமக்கு பேசிக்காவே அடிப்படையான புத்தகம் அப்படினாவே நமக்கு ஸ்கூல் புக் தான். சரிங்களா? சமச்சீர் புத்தகங்கள் தான் நாம படிக்கணும். இது வந்து Group 4 ல எப்படி क्वेश्चन கேக்குறாங்க, எங்க இருந்து क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா பொது அறிவு, அதாவது GS ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படினு சொல்லக்கூடிய GS ல பாத்தீங்க அப்படினா 100 கேள்விகள் வந்து கேக்குறாங்க. அதே மாதிரி பொது தமிழ், நம்ம 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ்ல இருந்து 100 கேள்விகள் கேக்குறாங்க. சரிங்களா? மொத்தம் 200 கேள்விகள் கேக்குறாங்க. ஒரு क्वेश्चनக்கு வந்து 1.5 மார்க் அப்படிங்கறனால மொத்தம் 300 கேள்விகள் வந்து 300 மார்க் வந்து நம்ம இருக்கு. சோ क्वेश्चंस வந்து பாத்தீங்க 300 மார்க் வந்து இருக்கும். சரிங்களா? நாம எப்பவுமே மார்க்க பத்தி நாம எப்பவுமே பேச மாட்டோம். क्वेश्चंस எவ்வளவு கரெக்ட்டா பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் நாம பேசுவோம். சரிங்களா? எல்லா வீடியோஸ்லயே வந்து क्वेश्चंस எவ்வளவு கரெக்ட்டா பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லிருப்பாங்க. அதையும் மார்க்கையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, 100க்கு 100, அதாவது பொது தமிழ்ல 100, GS ல 100, மொத்தம் 200 கேள்விகள் வந்து இருக்கும். இந்த 200 கேள்விகள்ல எத்தனை क्वेश्चंस நம்ம கரெக்ட்டா பண்ணா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 90 மார்க் எடுத்தாவே பாஸ் தான். சரிங்களா? 90 மார்க் எடுத்தா பாஸ் தான். ஆனா 90 மார்க் எடுத்தோம்னா நமக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது. கட் ஆஃப் வந்து இருக்கும். ஏன்னா இது ஒரு போட்டித் தேர்வு இல்லையா? போட்டித் தேர்வு அப்படிங்கறதுனால நமக்கு கட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. கட் ஆஃப் வந்து இருக்கும். அதாவது எவ்வளவு பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்துதான் வந்து கட் ஆஃப் வந்து இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது 180-170க்கு குறையாம இருக்கும். 180-175க்கு குறையாம தான் இருக்கும். Group 4க்கு கட் ஆஃப் வந்து இப்படிதான் அது வந்துட்டு இருக்கு. இதுக்கும் கீழே வந்து குறைஞ்சதா வந்து எனக்கு தெரியல. ஓகே, 180-175 வந்து நம்மளுடைய டார்கெட்டா வச்சுக்கோங்க. 180-175 க்வெஸ்சன்ஸ் நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறத டார்கெட்டா வச்சு படிக்கணும். சரி, ஜிஎஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னா, அதாவது எப்படி நான் படிக்க ஆரம்பிப்பது அப்படிங்கறதா வந்து நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நமக்கு வந்து TNPSC வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா Group 4க்கு உண்டான ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சிலபஸ் வராது. ஒரு நோட்டிபிகேஷன் கீழே தான் வந்து இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் மட்டுமே வேணும், Group 4 டே சிலபஸ் மட்டுமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை ஓபன் பண்ணி அந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சிலபஸ் வந்து நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1-2-3 டைம் வந்து சிலபஸ் வந்து படிக்கும். ஒரு நாள் மட்டும் படிச்சா பத்தாது. டெய்லியும் டெய்லியும் நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா Group 4 டே சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க புக்கை வந்து எடுக்கணும். நீங்க ஏதாவது அதாவது நீங்க புக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க படிக்கிற டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இல்ல சிலபஸ்ல இருக்கிற டாபிக் வந்து எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா படிங்க. சில என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இதற்குண்டான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. நான் அதற்குண்டான எங்கெங்க எந்தெந்த பாடப்புத்தகம் எந்தெந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதையும் நான் என்னோட வீடியோஸ்ல வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஜிஎஸ் சிலபஸ் வந்து 2-3 டைம் படிச்சாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அதாவது TNPSC வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் அப்படிங்கிற செக்மெண்ட்ல வந்து Group 4 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த Group 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து படிச்சு பாருங்க. Group 4ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. Group 4 பார்த்தீங்க அப்படின்னா SSLC ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து Group 4 கொஸ்டின் மட்டுமே படிச்சா போதுமா அப்படின்னா இல்லை.
டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின் ஏகப்பட்ட தேர்வுகள் வந்து நடத்துகிறாங்க. குரூப் இன்க்ளூடிங் நீங்கள் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா குரூப் ஒன்னோட ஜிஎஸ்சுக்காக குரூப் ஒன் குரூப் டூ கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூவில் பொதுத்தமிழும் இருந்திருக்கு, அந்த பொதுத்தமிழ் பகுதியும் நீங்கள் இப்போ ரெஃபர் பண்ணிக்கலாம், குரூப் ஃபோருக்காக ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எப்படி படிக்கணுங்கிறதுக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஓகே, இதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம படிக்க வேண்டியது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.